வெல்கம் டு சேலம் தனாஸ் கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கோதுமை மாவு, முருங்கைக்கீரை அடை, அப்புறம் தேங்காய் வரமிளகா சட்னி, அதுக்கு தொட்டுக்க பார்க்கலாம் என்னென்ன பொருள் வேணும்னு பார்த்துக்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும், ஒரே ஒரு வரமிளகா, ஒரு கப்பு முருங்கைக்கீரை, உப்பு, சட்னிக்கு தேங்காய் பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை, 4 வரமிளகா, பூண்டு, கொஞ்சம் உப்பு, இவ்வளோதான் தேவையானது. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் போட்டுக்கோங்க போதும். நம்ம ஃபர்ஸ்ட் மாவு பிசைஞ்சிக்கலாம். சரி, வேணாம் விடும், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். நம்ம கோதுமை கட்டி இல்லாத நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு இல்லாம, தோசை மாவு இல்லாம, இடையில இந்த வெங்காயம், வெங்காயமும் வரமிளகாவும் போட்டுக்கணும். பச்சையா முருங்கைக்கீரையும் போட்டுக்கணும். இது ஊற வைக்கணும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நேராக தோசைகளில் வச்சுட்டு அப்படியே சுட வேண்டியதுதான். காஞ்சிருச்சு, கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கணும், ஒட்டிக்கு உண்டாட்டினா. எவ்வளோ மெல்லிசா முடியுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டிக்கணும். எண்ணெய் நல்லா விடுங்க, நடுவில் கொஞ்சம் இங்க கொஞ்சம் கடை ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இருக்கு, திருப்பி போடலாம். இந்த சைடு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். கோதுமை மாவு, முருங்கைக்கீரை அடை, வரமிளகாய் சட்னி, தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.